சதச பணியாளர்கள் சிலரை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2010 மற்றும் 2014 ஆண்டுகளில் சதோச ஊழியர்களை அரசியல் செயற்பாட்டுக்கு பயன்படுத்தினார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் சதோசாவின் முன்னாள் தலைவர் மற்றும் செயற்பாட்டு பணியாளர் ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது. சுமார் 150 மேற்பட்ட ஊழியர்களை அரசியல் லாப நோக்கத்திற்காக பயன்படுத்தியமையினால் சுமார் 4 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து குறித்த மூவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று வியாழக்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய தலா 50,000 ரொக்க பணப்பிணையிலும் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான 2 சரீர பிணைகளிலும் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் குறித்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 27 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.